ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பேசிக் இன்கம் ஆஃபீஸ்லேருந்து வந்தாலுமே எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீ டைமில் நம்மளுக்கு இருக்கும்போது ஏதாவது ஒரு இன்கம் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். விச் மீன்ஸ் ஐ மீன் ஆன்லைன் ஜாப்ஸ். அப்படி இல்லைன்னா ஒர்க், வீட்லேயே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாக்கெட் மணி, இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் இருக்கும்போது பண்ணணுங்கிறதுக்காகவும் நம்ம நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் தேடிக்கிட்டே இருக்கோம். அண்ட் சம்டைம்ஸ் அது நல்லா ஃபிக்ஸ் ஆகும், சம்டைம்ஸ் அது வந்து சீட்டர்ஸ் ஆகிறனால நம்ம பாதி சொதப்பும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு ஸ்கில், ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆன்லைன் ஜாப். அண்ட் ஜென்ரலாக இந்த காப்பி பேஸ்ட், டைப்பிங் ஒர்க்ஸ், காப்பி த யூஆர்எல் அண்ட் பேஸ்ட், அந்த மாதிரியான ஜாப்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பாக பே பண்ண மாட்டாங்க. அண்ட் எகைன் நம்மளோட டெபாசிட் பே பண்ண சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறது எதுவுமே யூ டோன்ட் திங்க் தே வில் பே, கண்டிப்பாக அவங்க பே பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் போகாதீங்க. உங்களோட ஸ்கில் ஏதாவது ஒன்று உங்களோடக்கு டேலண்டடாக இருக்கும், அந்த டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஆன்லைன் ஜாப்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ், தட் இஸ் ஃப்ரீலான்சர். ஸோ அந்த ஃப்ரீலான்சருக்கான ஜாப் வழியாக உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான பிளேஸ் அதுவாக இருக்கும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் நான் இப்போ ஒரு வெப்சைட் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வெப்சைட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்கில் கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா ஒர்க் அண்ட் ஹையர்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் யூசர் லாகின் ஒரு செகண்ட் லிங்க் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலி ஆல்ரெடி என்னோடய லாகின் இருக்கனால இதில் லாக் ஆகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சைன் அவுட் பண்ணிடுறேன். எப்படி க்ரியேட் பண்ணணும் இந்த அக்கௌண்ட்டை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். மேலே வந்து லாகின் ஆர் சைன்அப் அப்படின்னு சொல்லி ரெண்டு காட்டுது. நீங்கள் ஆல்ரெடி யூசராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் லாகின் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா சைன்அப். இதில் ஐ வாண்ட் டு ஹையர்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கா. இது யாருக்காக அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ஆர்கனைசேஷன் இருக்குது, நம்மளுக்கு ஆள் வேணும், அதுக்காக நீங்கள் இதில் போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கான ஆட்கள் தேவைங்கிறத இதில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நம்மளுக்கு இப்போ நம்ம வந்து ஒர்க்குக்காக நம்ம கேட்குறோம். ஸோ இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட யூசர் நேம், மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஃபார் திஸ் அக்கௌண்ட் யூ நீட் டு க்ரியேட் அ செப்பரேட் பாஸ்வேர்ட். ஸோ இந்த யூசர் நேம் எப்படி இருக்கணும்னா கம்ப்ளீட் லோவர் கேஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ஷயா அப்படின்னு இருக்குன்னா அதில் அக்ஷயாங்கிறது ஃபுல்லாகவே, நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கம்ப்ளீட்டாக லோவர் கேஸில் இருக்கணும். அண்ட் யூ கேன் யூஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர் டாட் அண்ட் ஒன் நம்பர், இல்லை எனி நம்பர்ஸ், ஹவு மெனி நம்பர்ஸ், அது உங்களோட இஷ்டம். ஸோ இந்த மூணு இதுவுமே உங்களோடதில் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் யூ கேன் வெரிஃபை த பாஸ்வேர்ட் அண்ட் சப்மிட். நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனேயே உங்களுக்கான மெயில் ஐடியில் இந்த அக்கௌண்ட்டுக்கான வெரிஃபிகேஷன் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டுமே இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே உங்களால் போக முடியும். இப்போ நான் ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறனால நான் லாகின் கொடுக்குறேன். லாகினில் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட அக்கௌண்ட் இங்கே க்ரியேட் பண்ணிக்கும். இது வந்து ஒர்க் டேஷ்போர்ட். இதில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த ஒர்க் ப்ரொஃபைலுங்கிறதுல இந்த ப்ரொஃபைல் வந்து 100% எப்போதும் வச்சுக்கோங்க. எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து இந்த இடத்துல கீழே அந்த இன்வாய்ஸஸ் அண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களோட ஒர்க் கொடுக்குறவங்க வந்து பேலன்ஸை வந்து உங்களுக்கு வந்து இது வழியாக ஒர்க் அண்ட் ஹையர் வழியாக பே பண்ணாங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் இந்த இடத்துல பேலன்ஸில் காட்டும். எப்படி இதில் ஒர்க் சர்ச் பண்ணுன்னு சொல்கிறேன். இந்த மேலே இந்த ஒர்க்குங்கிற ஆப்ஷனில் சர்ச் ஜாப்ஸ் இருக்கும், அந்த சர்ச் ஜாப்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்ச் ஜாப்ஸில் சைடில் கேட்டகரிஸ் இருக்கும். அந்த கேட்டகரிஸில் நீங்கள் எதில் வெல் வர்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிளாக் எழுத முடியும், பிளாக் எழுதுவீங்க, இல்லை உங்களால் மேகசின் க்ரியேட் பண்ண முடியும், அதுக்கான போஸ்டர்ஸ் ரெடி பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கிராஃபிக்கில் வரும். ரைட்டிங்ஸ் உங்களுக்கு பிளாக்ஸ் உங்களால் எழுத முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சைடில் உங்களுக்கான யாரோ நிறையா பேர் உங்களுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன தேவை அப்படிங்கிறது இதில் இருக்கும்.
இதை பார்த்துட்டு உங்களுக்கு இது ஓகே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பிட்டிங் ஸ்டார்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். இந்த பாக்ஸில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ், டோன்ட் கிவ் த பர்சனல் டீட்டெயில்ஸ், ஜஸ்ட் கிவ் யூ கேன் ப்ராசஸ் த ஒர்க் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அண்ட் என்ன ஸ்கில் உங்ககிட்ட இருக்குது அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இதில் கொடுங்க. அண்ட் கீழே வந்து ப்ரப்போசல் அமௌண்ட், இங்கே ஆக்சுவலாக மேலே இவங்களே இந்த ப்ராஜெக்டுக்கான பட்ஜெட் எவ்வளோன்றத போட்டிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த அளவுக்குலாம் இருக்காது, நீங்கள் வந்து கம்மியாக பிட் பண்ணிக்கோங்க, ஓரளவுக்கு 1000 ரேஞ்சில் போட்டுக்கோங்க. அண்ட் ரிவ்யூ அண்ட் போஸ்ட், இதில் நீங்கள் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷன் கேட்கும், அந்த சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிட் உங்களோடது பிளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எதை செலக்ட் பண்ணிங்களோ இந்த இடத்துல சைடில் உங்களுக்கு வந்து பிட் பிளேஸ் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும், நீங்கள் உங்களோடது பிட் பிளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 1 மந்த்துக்கு நீங்கள் 20 பிட்ஸ் பிளேஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதுக்கு மேலே பண்ணுன்னா உங்களுக்கு இந்த ரெஃபரல் மூலியமாக அடிஷ்னல் ஃப்ரெண்ட் மூலியமாக பே பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரியானது இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் அவ்வளோதான் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் மந்த்லி 20 பிட்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு என்னோட சஜஷன், ரிட்டன் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ப்ளீஸ் டோன்ட் பே அஸ் அ டெபாசிட் டு எனி கம்பெனிஸ். ஸோ நீங்கள் உங்களோட டேலண்ட் வச்சு அவங்க வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க, நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு யூ கேன் கெட் த மணி. ஸோ ப்ரையாராக எதுவுமே இது பண்ணுற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டாம். ஹோப் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன், பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.